நெல்லை மாநகரில் உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடம் நடத்திய பாரம்பரிய முப்பெரும் கலை விழா கைலாசபுரம் நெல்லை சங்கீத சபாவில் நடைபெற்றது. விழாவிற்கு யுஎஸ்ஏ உலக தமிழ் கலைக்கூடம் நிறுவனர் சர்வதேச தலைவர் ரஸ்மின் ரூபி தலைமையில் நிகழ்ச்சி தொடங்கியது. நிகழ்ச்சியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராபர்ட் ஃப்ரூட்ஸ், மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், ஐஎன்டியூசி தேசிய பொதுச்செயலாளர் டாக்டர் அமீர்கான், அனைத்து ஓய்வு பெற்ற சங்க கூட்ட அமைப்பு வட்டாட்சியர் தலைவர் மேனாள் முத்துசாமி, தமிழ் விளக்க பேரவைத் தலைவர் தேசிய நல்லாசிரியர் டாக்டர் செல்லப்பா, தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குநர் கோபாலகிருஷ்ணன், பொருணை இலக்கிய வட்டம் தலைவர் நாதன், தமிழ் முழக்க பேரவை இலக்கிய சிந்தனையாளர் செயலாளர் நசீர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இதில் நெல்லை அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் இத்தாலியன் பேக்கரி அனிஸ் பாரடைஸ் உரிமையாளர் சார்பாக அனிஸ் பாத்திமா சிறப்பு விருந்தினர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். பொருணை காஜா மைதீன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியம், டாக்டர் மீரா மொஹைதீன் மாவட்ட பொதுச்செயலாளர் தென்காசி, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி டாக்டர் ஷேக் மன்சூர், தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் அலி ட்ரேடர்ஸ், அன்னை சோலைகள் கல்வி அறக்கட்டளை சேர்மன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் ஷேக் ஹைதர் அலி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் விருதுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை ஹாஜிமா தொகுத்து வழங்கினார். மாவட்ட நிர்வாகிகள் முகமது சபீர், டாக்டர் பாத்திமா, கருடி, ஜோஸ், பிரகாஷ், டாக்டர் அப்துல் ஹமீத், தீன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்திருந்தனர். நெல்லை ஜஃபருல்லா இரவு நேர உணவை சிறப்பாக செய்திருந்தார். சுதர்சன் சட்ட ஆலோசகர் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் ரவிச்சந்திரன் தமிழ் முழக்க பேரவை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றனர். மா டிவி மூலம் நேரடி ஒளிபரப்பு உலக நாடுகள் அனைத்திலும் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து நன்றியுரை வழங்கப்பட்டது.